பொதுவாக பூண்டுடன் பால் கலந்து குடிப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நாட்டு மருத்துவத்தில் கூறப்பட்டு வருகிறது. சிலருக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் பலருக்கு அது உடலுக்கு தீங்கை விளைவித்து விடக்கூடும். பூண்டில் உள்ள ஊட்டச்சத்து பாலில் கலக்கும்போது அது நம் உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறதாம். அந்த வகையில் பூண்டுடன் பால் சேர்த்து குடிப்பதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். பூண்டில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இவை கல்லீரலின் செயல்பாட்டை பாதிக்கும். பூண்டை பாலில் கலந்து குடிப்பதை இதனால் தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். பூண்டுடன் பால் கலந்து குடிப்பதால் ஸ்கின் அலர்ஜி ஏற்படக்கூடும். பூண்டில் உள்ள சத்துக்கள் வெடிப்புகளை உண்டாக்கும். இதன் காரணமாக தோல் எரிச்சல், அரிப்பு மற்றும் சிவத்தல் போன்றவை ஏற்படலாம். பூண்டுடன் பால் குடிப்பதால் இரத்த அழுத்தம் மோசமடையும். காரணம், பூண்டு பால் சில நேரங்களில் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பூண்டில் பால் கலந்து குடிப்பது சில நேரங்களில் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து குடித்தால் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படும். பூண்டு பால் குடிப்பதால் தலைவலி ஏற்படலாம். பூண்டு மற்றும் பால் இரண்டும் தலைவலிக்கு காரணமில்லை என்றாலும் இந்த இரண்டும் கலக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஆக பூண்டை ஒவ்வொருவரும் எந்த விதத்தில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. வயிற்றில் பிரச்சனை என்பது இருக்கிறது என்று தெரிந்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள்.